உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன ரிஷி, ஏன் இப்படி குழம்பு போய் தவிக்கிற? இவ்ளோ கன்ஃபியூஸ்டா இருக்க. நீ ஏன் கூட இருக்கும்போது மலிஷ்கா பின்னாடி அலைஞ்சுகிட்டு இருந்த? இப்ப மலிஷ்கா கூட இருக்கும்போது எதுக்காக ஏன் பின்னாடி அலையற? இங்க பாரு, நான் எப்ப எந்த தப்பு பண்ணாலும் என்னோட தப்ப நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நீ என்ன பிளேம் பண்ணாத. நான் உன் கூட இருக்கும் போது எப்பவும் உனக்கு துணையா தான் இருந்தேன். எப்பவும் தனியா விட்டுதே இல்ல. எந்த பார்ட்டியா இருந்தாலும் ஃபங்க்ஷனா இருந்தாலும் எப்பவும் நான் உன் கூட தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் தெளிவா சொல்லட்டுமா, அந்த மால் ஞாபகம் இருக்கா? நான் மலிஷ்கா கூட அங்க ட்ரெஸ் வாங்க தான் வந்திருந்தேன். நான் மலிஷ்கா கூட அங்க வந்திருந்தாலும் உன் கூட தான் இருந்த லட்சுமி. அவளை அங்கேயே விட்டுட்டேன். லக்ஷ்மி, மலிஷ்கா, லக்ஷ்மி, நான் உன் கூட தான் இருக்கேன். மலிஷ்கா கிட்ட சொல்லாத என்ன ஞாபகம் இருக்கா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நான் உன் கூட இருக்கும் போது எப்பவும் உன் கூட தான் இருந்தேன். மைண்ட், பாடி, எல்லா விதத்திலையும் எல்லா நேரமும் உன் கூட தான் இருந்த லக்ஷ்மி. நீ என் கூட இருந்த விஷயத்தை எதுக்காக சொல்லி காட்டுற? அன்னைக்கு ஜுவல்லரி ஸ்டோர்ல சொன்னே இப்போ இங்க சொல்லிட்டு இருக்க. நீ என் கூட இருக்கியா? ஆமா, நான் உன் கூட தான் இருக்க. ஆனா எதுக்காக அப்படி இருக்க? எனக்கு அது தெரியல லக்ஷ்மி, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். நான் உன் பக்கத்துல வரணும்னு நினைக்கிறேன், உன்கிட்ட பேச நினைக்கிறேன். தட்ஸ் இட். உனக்கு என்னதான் வேணும் ரிஷி? நீ குழம்பி போயிருக்க, செதறி போயிருக்க, அதுக்கான தண்டனையை ஏன் எனக்கு கொடுக்கிற? உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாது இல்லையா? ஆனா எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட நான் பேசுறதுக்கு விரும்பலங்கிறது எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பேச விரும்புற, ஆனா நான் உன்கிட்ட பேச விரும்பவே இல்ல. இதுக்கு மேலயும் பேச எந்த அர்த்தமும் இல்ல. அப்படியா? உனக்கு என்கிட்ட பேச வேண்டாம்ல. அப்ப நான் சத்தியம்னு சொல்லும்போது எதுக்காக நின்றேன்? சொல்லு, ஏன் நின்ன? அதை இனிமே நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. நீ கண்டிப்பா நிப்ப. நீ எப்பவும் என் பேச்ச கேப்ப. என்ன நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? யா, இந்த விஷயத்த நீயே தான் சொன்ன. நீ எனக்கு வருத்தத்தை கொடுக்க மாட்ட. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, அது ஏன் நான் வருத்தப்படக்கூடாது? ரிஷி, உனக்கு என்னதான் வேணும்? சத்தியமா சொல்றேன், உன்னோட பேச்சு கேட்டு கேட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசும்போது நான் வேற மாதிரி ஃபீல் பண்றேன். நீ என்ன ரொம்ப மோசமா ஏமாத்தி இருக்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நான் தப்பு பண்ணதா நினைக்கிறேன். ஆனா நீ அந்த வீட்டை விடல. இப்போ உன்னை அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க, என்னோட ரூம்குள்ள இருக்க. அதே ரூம் தான், அந்த ரூம்ல தான் நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம். அண்ட் யூ நோ வாட், இப்பெல்லாம் நான் அந்த ரூம்ல படுக்கிறதே இல்லை. எப்ப நீ அந்த வீட்டை விட்டு போனியோ அப்போல இருந்து நான் அந்த ரூமுக்குள்ள. எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற லட்சுமி. நீ மட்டும்தான் தெரியுற. உனக்கு இப்ப என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? நீதான். நான் உன்னே ஒண்ணுதான் விரும்புறேன் லட்சுமி, நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னோட சிரிச்ச முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். நான் உன்னை விட்டு விலகி இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். சோ ப்ளீஸ், என் பின்னாடி இப்படி அலையறத நிறுத்து. எல்லார்கிட்டயும் உன்னால நல்லவனா இருக்க முடியாது. எல்லார் மேலயும் அன்பை செலுத்த முடியாது. மலிஷ்காவும் நானும் வேற வேற. நீ ரெண்டு பேருக்காகவும் நல்லவனா இருக்க முடியாது. ஒருத்திக்கு நல்லவனா இருக்க பாரு, அது மட்டுமே போதும். நான் எப்பவும் உன்னை விட்டு விலகிட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மோசமான ஆள் நீதான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.